சாமானியர்களிலிருந்து சாதனையாளர்கள் வரை ஒவ்வொருவரையாக பதிவு செய்தே வருகின்றது. ஒவ்வொரு ஆளும் வருகின்றது. பேருக்கு நன்மையே செய்வோம் என்ற வகையில் நிறைய விஷயங்களை பயன்படுத்தி வருகின்றது. தற்பொழுது திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை மாநகரில் நம்மளோட அரசு அருங்காட்சியகத்தில் திருச்சிராப்பள்ளி பணத்தாள்கள் சேகரிப்போர் சங்கம் சார்பில் ஒரு நாணய கண்காட்சி மாதாந்திர நிகழ்வு வைத்திருக்கின்றாங்க. அதில் அந்த திருச்சிராப்பள்ளி பணத்தாள்கள் சேகரிப்போர் சங்க உறுப்பினர்கள் அந்த இதை காட்சிப்படுத்தி இங்கு வருகை தருபவர்களுக்கு அந்த நாணயங்களின் வரலாறு, தொன்மை, கலாச்சாரம், பண்பாடு, பொருளாதாரம் உள்ளிட்டவற்றை எடுத்துரைத்து வருகின்றார்கள். அந்தளவில் இன்று இதை காட்சிப்படுத்தி விளக்கி கொண்டிருக்கின்றார் நாணயவியல் சேகரிப்பாளர் அப்துல் அஜீஸ். அவரோடு தான் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், உங்களோட பூர்வீகம் எதுங்க சார்? பூர்வீகம் திருச்சி சார். திருச்சி தான். திருச்சி பெரிய கடை. பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க? தந்தை இறந்து விட்டார் சார். அவர் தாய் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் சார். ஓகே. உங்களோட வாழ்க்கை துணை? வாழ்க்கை துணை வந்து ஹவுஸ் ஒய்ஃப். நான் இப்பொழுது பார்க்குறேன் உலக நாடுகள் எல்லாமே ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. இந்த சேகரிப்பானது நீங்கள் எந்த வயதிலிருந்து ஆரம்பிச்சிங்க? எந்த பள்ளிப்படிப்பிலிருந்து? நான் கடந்த 1982 ஆரம்பிச்சிருக்கேன் சார். 82. 9 வயசு இருக்கிறப்ப. 9 வயசுலேருந்து இந்த நாணய சேகரிப்பு. இந்த சேகரிக்கிறது எதுக்கு சார்? என்ன சேகரிக்கிறீங்க சார்? உலக நாடுகளின் 200 நாட்டின் நாணயங்களை நான் சேர்த்துருக்கேன் சார். 200 நாடு. இப்போ பார்க்க போனால் உலக நாடுகளை வந்து கிட்டத்தட்ட 7 கண்டங்களாக பிரிக்கிறாங்க. அதாவது ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா என்று 7 கண்டங்கள். இதுதான் புவியியல் அந்த பூலோக அடிப்படை படி பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் இப்போ நம்ம பார்த்தோன்னா எல்லா நாட்டோட வரைபடம், அதோட நாணயங்கள் இருக்குது. இந்த நாணயங்களில் என்னென்ன உலோகங்கள்லாம் இருக்குங்க நீங்கள் சேகரித்த வகையில்? சார், காப்பர், நிக்கல், வெள்ளி, இந்த மூன்று நாணய மூன்று இது இருக்குது சார். அலுமினியம், மொத்தம் 4 உலோகங்கள். இப்போ இப்போ நான் வந்து பார்க்கும் பொழுது இந்த சேகரிப்பில் கிட்டத்தட்ட அவர் வந்து உலக நாடுகள் நாணய சேகரிப்பில் இப்போ நான் எனக்கு தெரிந்தவரை இந்த 200 நாடுகளில் இப்போ நான் பார்க்குறேன் பல்வேறு வித நாணயங்களை இப்போ சேகரித்திருக்கின்றாங்க. அதில் வந்து இப்போ அலுமினியம், நிக்கல் மட்டும் இல்லாமல் ஃபெராட்டிக் ஸ்டெயின்லெஸ், அது மட்டும் இல்லாமல் பித்தளை, செம்பு உள்ளிட்ட நிறைய உலோகங்களில் இப்போ வந்து அவர் காட்சிப்படுத்தியிருக்கிறார். இது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. இது மூலமாக நீங்கள் என்ன செய்கிறீங்க? இப்போ சேகரிச்சிட்டீங்க, இது மூலமாக என்ன செய்ய போகிறீங்க சார்? உலக சாதனைக்காக நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் சார். வெரி குட். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். உலக சாதனைக்காக நான் யாருமே செஞ்சது கிடையாது. ஆஹா, என்ன நோக்கம் நீங்கள் இது செய்வது? இதோட அல்டிமேட் எய்ம் என்ன சார்? எல்லா நாடுகளையும் ஒன்றுபடுத்த முடியாது. ஆஹா, அது இயலாத காரியம். சரி, அதனால் நான் இந்த நாணய சேகரிப்பின் மூலம் உலக நாடுகளை நான் ஒன்றுபடுத்த நான் முயற்சி பண்ணேன். அருமையாக சொல்கிறாங்க. அதாவது வெவ்வேறு நாடுகள், மொழிகள், மொழி என்று பல்வேறு கலாச்சாரங்களை நான் இந்த சேகரிப்பு மூலம் நான் சேகரித்து வருகின்றேன். இதை வந்து நான் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு, வளரும் தலைமுறையினருக்கு இந்த மாதிரி உலக நாடுகளோட விஷயங்களை நான் எடுத்துரைத்து வருகின்றேன். ஏன்னா இந்த எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், பொருளாதாரம் இப்போ வந்து நம்மளோட கிட்டத்தட்ட இப்போ அமெரிக்காவோட ஒரு டாலர் வந்து இப்போ இந்தியாவுக்கு எவ்வளோ வருதுங்க? 72 ரூபா வருது. 72 ரூபா வருது. இப்போ பாருங்கள், ஒரு ஏற்றத்தாழ்வு இது மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த நிலப்பரப்பை தெரிந்து கொள்ள முடியும். அந்த கண்டங்கள் கிட்டத்தட்ட இப்போ ஐநா சபையில் ஐக்கிய நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாடுகள் வந்து 193 நாடுகள் இருக்குது. ஆனால் நீங்கள் தற்பொழுது 200 நாடுகள் சேகரித்திருக்கின்றீங்க. அதில் உறுப்பினரான நாடுகள், உறுப்பினரான 200 நாடுகளில் வந்து இந்த 200 நாடுகளில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நாடுகள் சேர்த்துருக்கீங்க? அந்த மீதி உள்ள நாடுகள் எப்படி இதில் வகைப்படுத்தப்படுகின்றது? மீதி உள்ள நாடுகள் டெட் கண்ட்ரிஸ் சார். அதாவது கண்ட்ரிஸ் ஒரு நாடு ரஷ்யா வந்தது, இப்போ 16 நாடுகளாக பிரிந்தது. அதே போல் இப்போ சமீபத்தில் உள்ள நாடுகள்லாம் பிரிந்து சுதந்திரமடைகின்றது. அவர்கள் விட்ட வெளியீடுகள் எல்லாமே நீங்கள் இப்போ வச்சிருக்கீங்க. ஐநா சபையில் உறுப்பினராக சேராத நாடுகள், சேராத எல்லாம் சேர்த்து மொத்தம் இந்த இதை வந்து நீங்கள் எவ்வளோ கண்காட்சியில் பங்கெடுத்திருப்பீங்க? நான் இது வரைக்கும் ஒரு 50 வகுப்பு இது பள்ளிகளில், பள்ளி கல்லூரி மற்றும் பொதுமக்களுக்கு கண்காட்சியில் பண்ணியிருப்பீங்க. உங்கள் இந்த நாணய சேகரிப்பாளர்களுக்கு கூறக்கூடிய செய்தி ஏதேனும் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் சார். இதன் மூலம் வந்து ஒரு ஒற்றுமையாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார், எதிர்பார்க்குறோம் சார். ஏன்னா பல இது இனங்கள், பல இது எல்லாமே பிரிந்து கிடக்கு. இது வந்து ஒரு
கண்காட்சி மூலமாக ஒரு மீட்டிங் மூலமாக நமக்கு வந்து ஒரு ஒத்துமை நமக்கு கிடைக்கிது. அதாவது இந்த சேகரிப்பாளர்கள் பொதுவாக இந்த தொன்மையை, ஒரு நாட்டின் தொன்மையை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை, அதில் உள்ள பொருளாதாரத்தை நிறைய எடுத்து கொடுக்குவதற்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று இந்த நாணயவியல் சேகரிப்பு. இதை தான் அப்படி என்று சொல்லணும். அப்படின்னா நாணய சேகரித்தலை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கின்றது. இது உலகளவில் சேகரிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம். இது மிகப்பெரிய அளவில் அனைவரும் சேகரித்து வருகின்றார்கள். அந்த அளவில் இப்பொழுது இந்த சேகரிப்பு கலையினை மலைக்கோட்டை மாநகரில் நம்மளோட அப்துல் அஜீஸ் உலக நாடுகளின் 200 நாடுகள் நாணயங்களை சேகரித்திருக்கின்றார். அவருடன் entrichi.com-க்காக வெற்றிச்செல்வன் அப்படி இருந்தார்.